அடுத்து வந்து முகமது அக்ரம் என்பவர் கேட்குறாரு, பெண்கள் நின்று கொண்டு தலையை வாரலாமா? தலை செய்வாங்கல்ல, தலை செய்யும்போது உட்காந்துக்கிட்டு தான் தலை செய்வணும், நின்றுக்கிட்டு தலை செய்யணுமான்னு கேட்டால் அது ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதாவது நின்று கொண்டே தலையை செய்வதல் உட்கார்ந்து கொண்டு செய்வதல் என்பது பற்றி ஹதீஸ்களில் எதுவுமே இல்லை. அதாவது நின்று கொண்டு தலை வாருங்கள், உட்கார்ந்து தலை வாருங்கள், அல்லது நின்று கொண்டு தலை வாராதீர்கள், உட்கார்ந்து தலை வாராதீர்கள், இந்த மாதிரியான கருத்துப்பட ஒரு ஹதீஸும் கிடையாது. அது சைலண்ட்டாக விடப்பட்டிருக்குன்னு சொன்னால் நீங்கள் விருப்பம் போல செஞ்சுக்கிற வேண்டியதானே, இல்லை நின்றா என்ன உட்காந்தா என்ன, இது எதில் இருக்குன்னு கேட்டால் ஷியாக்களுடைய நூல்களில், நம்ம ஷியாக்களுடைய கித்தாப்புன்னு சிலது இருக்குல்ல, அந்த கித்தாப்புகளில் அலி சொன்னதாக எழுதி வச்சுக்கிறாங்க. யார் நின்று கொண்டு தலை வாரினாரோ, அது பெண்கள் தலை வாரினால் அவங்களுக்கு வறுமை ஏற்படும் அப்படின்னு அலி சொன்ன, அதுக்கு சொன்னது கிடையாது. இப்போ அலி சொன்னது உங்கள் மார்க்கமாகாது. அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து தடுக்கலை, நீங்கள் தலை வாருவது நின்றுக்கிட்டும் வரலாம், உட்காந்து வரலாம், உங்கள் வசதி போல வரலாம். அது அதில் சில விஷயங்கள் உலக ரீதியாக சில விஷயங்கள் இருந்தால் நீங்கள் முடிவு பண்ணிக்கிறேன், நின்றுக்கிட்டு வரும்பொழுது அதில் சாப்பாடு பாட்டில் விழுந்துடும், அது தூரமாக அப்படியும் காரணத்துக்கு நின்றுக்கிட்டு தலை வாராதான்னு சொன்னால் அப்புறம் சாப்பாடு வச்சுட்டாங்க, பக்கத்தில் நின்று தலையை வாரேன்னு என்ன செய்யும், அந்த முடி அதில் விழுந்துடும். இப்படி ஒரு காரணம் சொல்லி இந்த இடத்துல இப்படி செய்யாத வேறு இடத்துல செஞ்சுக்க, இப்படி நீங்கள் சொன்னால் அதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. அந்த செயல் ஏற்படுத்துகிற விளைவு, நல்ல விளைவு கெட்ட விளைவை வைத்து என்ன செய்யலாம், ஒரு முடிவை நம்ம சொல்லலாம். பொதுவாக தலை வாருவது வறுமையை உண்டாக்கும்னு சொன்னால் அது என்ன இல்லை, அது கட்டுக்கதை ஆதாரம் கிடையாது.